வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 6/9/2021 செப்டம்பர் 6 திங்கட்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கு வெள்ளி வென்ற மாரியப்பன் தங்கவேல் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். 4வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 368 ரன்களை இலக்காக இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலின் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து செப்டம்பர் 20ஆம் தேதி திமுக உட்பட கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 நாளாக கடந்து வந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டி இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 1592 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய விளையாட்டு வரலாற்றில் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு எப்போதும் சிறப்பான இடம் உண்டு என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கேரளத்தில் இன்று மேலும் 26,701 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோடியக்கரைக்கு அப்பால் நடுக்கடலில் மீன் பிடித்த போது இலங்கை மீனவர்கள் என சந்தேகிக்கப்படும் மர்ம நபர்கள் தாக்கியதால் காயமடைந்த மீனவர் வேதாரண்யம் மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிபா வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஊபியில் கடந்த 24 மணி நேரத்தில் 62 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு பதிவாகவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே மாதிரி தமிழகத்தில் நடக்கிற அப்டேட்டுகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.